இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்க்கான மற்றொரு ஏபியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நேற்றுக்கு ஒரு ஏபினை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வேறு லெவல் எல்லாருக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ அதையும் மறக்காமல் வந்து விசிட் பண்ணிக்காங்க ஸோ அதோட லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணிட்டு அதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜூலை மந்த்துக்கான ஒரு பெஸ்ட்டான ஏபியை பற்றி பார்க்க போகிறோம் ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ மாதிரி பேசிக்காக கூட நான் என்னால் வந்து அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஏபியை வந்து செக் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் வரும் ஸோ அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இன்டர்நெட் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதாவது இன்டர்நெட் ஸ்பீட் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்கள ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மற்றும் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அதையும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்க ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம் பேசியாக நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமனாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே நமக்கு கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க எகன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸோ நான் 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 மட்டும் இல்லை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏ டேட்டா யூஸ் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா எந்த சிம் வந்து டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட் சிம்மாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜியோ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு செட்டிங்ஸில் மொபைல் நெட்ஒர்க்கில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும் நமக்கு ஏபிஎன் அப்படிங்கிற மட்டும் தனியாக எங்கேயுமே இருக்காது நம்ம மொபைலில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க எெயின் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மொபைல் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக ஒன்று ரெண்டு வந்து ஏபின் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வேறு ஒரு ஏபி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஸோ அது இருக்கட்டும் இப்போ நம்ம புதுசாக ஒரு நியூ ஏபின் க்ரியேட் பண்ணுறதுனால இங்கே நமக்கு ப்ளஸ் ஐ கான் போட்டு நியூ ஏபின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னால் இருக்கும் இந்த நியூ ஏபின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஸோ அது மொபைலை பொறுத்து இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் போட்டுருக்க நியூ ஏபினை கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட்டில் நேம் ஏ பென் ப்ராக்ஸி எல்லாமே இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு லெவலான ஸ்பீடு கிடைக்கும் வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணிக்கோங்க மேக்ஸ் ஸோ எகேன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து சைடில் வந்து காட்டுறேன் நீங்கள் இப்போ வந்து எப்படி என்ன இதை டைப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே எகன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் எகேன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் எகென் ஜியோ எகென் ஒரு டேஷ் எகன் ஃபோர் ஜி ஓகே ஸோ மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் அந்த சிம்பிள் இருக்கலையே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எகென் ஸ்பீட் அப்படிங்கிறதுல ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த எம்எக்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து கேப்டல் லெட்டலாக இருக்கணும் எகென் ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற கேப்சுலாக இருக்கணும் எகெயின் டேஷ் போட்டு ஜியோ அப்படிங்க டைப் பண்ணிக்கோங்க அதில் ஜே அப்படிங்கிற லெட்டர் நமக்கு கேப்சிலாக இருக்கணும் எகன் பார்த்தீங்கன்னா டேஷ் அப்படின்னு போட்டுட்டு ஃபோர் ஜி அப்படிங்க டைப் பண்ணிக்கோங்க அதுல ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேப்சிலாக இருக்கணும் ஸோ நேம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு சார் டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் எகென் பார்த்தீங்கன்னா ஏபியன் ஸோ இந்த ஏபிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் ஜிபிஆர்எஸ் டாட் காம் ஓகே ஸோ ஏ பின் பார்த்திங்கன்னா ஜியோ நெட் ஜிபிஆர்எஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ எக் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட் போர்ட் ஆல்சோ நாட் செட் எக் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு இருக்கே ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்பீட் சாரி ஸ்பீட் வெயிட் ஓகே மேக்ஸ் ஸ்பீட் டாட் நெட் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா கேப்ஸுலாக இருக்கணும் ஸோ எம்ஏஎக்ஸ் அப்படிங்கிறது கேப்ஸுலாக டைப் பண்ணிட்டு ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிட்டு டாட் நெட் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண மேக்ஸ் ஸ்பீட் டாட் நெட் அப்படிங்கிறது டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ எகேன் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட் சர்வர் அப்படிங்கிற இடத்துல வளர்க்கும்போது தான் டபிள்யூ டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிறதையே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க ஓகே சர்வர் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் எகெயின் பார்த்தீங்கன்னா இஎம்எம் எஸ்சி நாட் செட் இஎம்எம் எஸ் ப்ராக்சி நாட் செட் இஎம்எம் எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட் எம்சிசி எம்என்சி இது ஏரியா கூட எனக்கு வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ என்னது இருக்குன்னு நீங்கள் அதை டைப் பண்ணிக்காதீங்க ஸோ என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அது அப்படி போய்ட்டு இருக்கும் அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ தேவையில்லை எகெயின் பார்த்திங்கனா அத்தெண்டிகேஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பிஏபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எகென் பார்த்திங்கன்னா ஏபின் டைப் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆப்ஷனாக இருக்கும் ஒரு சிலருக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் சரி டிஃபால்ட் கமா எஸுபிஎல் கமா நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க பட் ஒரு சிலருக்கு டைப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சொல்கிற அந்த டிஃபால்ட் கமா எஸ்ஸுஎல் கமா நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருந்தால் ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் எகென் பார்த்திங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுல க்ளிக் பண்ணிவிட்டு ஐபிவி ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் எகென் ஏபிஎன் ரோமிங் போட்டோக்கால் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிட்டு ஐபிவி ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் ஓகே ஃபைன் இப்போ நமக்கு கடைசியோ ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பி ஏரியர் இந்த பிஏரியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு எல்டி மட்டும் தான் இருக்கும் ஸோ அவங்க எல்டி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா எல்டி மட்டும் தான் க்ளிக் பண்ண போகிறோம் எகெயின் பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைட் இருக்குல்லையே அது அன் கிளிக் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ எல்டி மட்டும் கிளிக் இருக்காமல் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஓகே எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎனை ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணணும் சேவ் தான் பேக் வராதீங்க ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க இல்லை நமக்கு டாப் ரைட் கார்னருக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும் சேவ் ஆகும் ஓகே ஃபைன் ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு ஆன் இருக்கு பாருங்கள் மேக்ஸ் ஸ்பீட் ஜியோ ஃபோர் ஜி தான் நாம கிரியேட் பண்ண ஏபியன் இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ டேட்டா இப்போ ஆன் ஆஃப் ஆகும் இப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு செக் பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு பிங்க்கும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து குறைவாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே கைஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்